ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு எண்ட்லெஸ் நாலேஜ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு ஏஐ ஆர்ட் ஜெனரேட்டரை பற்றி தான். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட் எல்லாமே புரியுதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் அதை விட ரொம்ப முக்கியம், இதை பற்றி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் நீங்கள் இன்னுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கோங்க. All right, so first of all, HitPaw Video Converter application நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷனில் நமக்கு தேவையான வெரைட்டி ஆஃப் ஏஐ டூல்ஸ் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிருக்கு. ஜஸ்ட் நம்ம கன்வெர்ட் கேட்டகரியிலிருந்து டூல் பாக்ஸ் கேட்டகரிக்குள்ளே போனோம்னா அதில் ஃபோட்டோ குரூப்பில் ஏஐ ஆர்ட் ஜெனரேட்டர். ஸோ இந்த ஏஐ ஆர்ட் ஜெனரேட்டரில் நமக்கு தேவையான இமேஜஸை ரெண்டு விதமான ஆப்ஷன்ஸ் மூலயமா நம்ம ஜெனரேட் பண்ணிக்க முடியும். ஒன்று, நமக்கு தேவையான டெக்ஸ்ட் ப்ராம்ப்டை கொடுத்து ஜெனரேட் பண்ணிக்கலாம். இல்லை நமக்கு தேவையான இமேஜஸை அப்லோட் பண்ணியும் அது எப்படி வேணுங்கிறத நாம் இங்கே ப்ராம்ப்ட் மூலயமா கொடுத்து நாம் ஜெனரேட் பண்ணிக்க முடியும். மற்றபடி இன்டர்ஃபேஸ் ரொம்ப க்ளீனாக இருக்குது. ஜெனரேட் பண்ண வேண்டிய இமேஜ் என்ன சைஸில் தேவை, என்ன ரெசல்யூஷனில் வேணும், ஒரு வேளை லேண்ட்ஸ்கேப்னால் அதுக்கு ரெசல்யூஷன் என்ன, அண்ட் என்ன ஆர்ட் ஸ்டைலில் தேவைங்கிறது எல்லாமே இங்கே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் கீழே ஜெனரேட் ஆகிற இமேஜஸ் ஸ்டோர் பண்ணுறதுக்கான அவுட்புட் லொக்கேஷன் என்ன அப்படிங்கிறது இருக்குது. டிஃபால்ட் லொக்கேஷன் வேண்டான்னா நீங்கள் தனியாக உங்களுக்கு தேவையான லொக்கேஷனை இங்கே நீங்கள் ப்ரௌஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ஏற்கனவே இங்கே ஒரு ப்ராம்ப்ட் இருக்குது, வேணும்னா நீங்கள் ரீப்ளேஸ் ப்ராம்ப்ட் கொடுத்து யூனிக்கான ப்ராம்ப்ட்ஸை நீங்கள் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். பட் நாம் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நோட் பேடில் ஒரு சில ப்ராம்ப்ட் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஜஸ்ட் நம்ம அதை காப்பி பண்ணி இங்கே நாம் என்ன பண்ணலாம், பேஸ்ட் பண்ணிவிட்டு ஜெனரேட் கொடுக்கறதுக்கு முன்னாடி எப்படி நமக்கு இது தேவை அப்படிங்கிறத நாம் இங்கே கொடுத்தே ஆகணும். ஓகே, உதாரணத்துக்கு எனக்கு லேண்ட்ஸ்கேப்பாக தான் பார்த்தீங்கன்னா தேவை, அண்ட் கொஞ்சம் 4K ரெசல்யூஷனில் இருந்தால் நல்லாயிருக்கும். அண்ட் என்ன ஆர்ட் ஸ்டைலில் தேவை, ஒருவேளை ஸ்டைலே வேண்டாம்னா நோ ஸ்டைல், இல்லை ரியலிஸ்டிக்காக வேணுமா, ஆயில் பெயிண்ட், மற்றபடி உங்கள் ப்ராம்ப்ட் ஏதாவது சப்ஜெக்டை பேஸ் பண்ணினா சைல்டு நீங்கள் என்ன பண்ணலாம் கொடுக்கலாம், இல்லை உங்களுக்கு என்ன விதமான ஆர்ட் ஸ்டைலில் நமக்கு தேவையான இமேஜ் ஜெனரேட் ஆகணுமோ அதை நம்ம தாராளமாக செலக்ட் பண்ணிக்கலாம். பட் நமக்கு இப்போதைக்கு ரியலிசம் தான் பார்த்திங்கன்னா தேவை. அண்ட் ஜஸ்ட் நம்ம ஜெனரேட் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கிளிக் பண்ண உடனே நாம் கொடுத்த டெக்ஸ்ட் ப்ராம்ப்டை வச்சு ஆஸ் யூஷுவல் இங்கே நமக்கு ரெண்டு இமேஜஸ் பார்த்திங்கன்னா ஜெனரேட் ஆகும். நாம் என்ன செட்டிங்ஸ் இங்கே மெயின்டைன் பண்ணியிருக்கோமோ அதை பேஸ் பண்ணி, அண்ட் இதில் நமக்கு எது வேணுமோ நாம் அதை ஆஸ் யூஷுவல் என்ன பண்ண போகிறோம், நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ரிசல்ட் உண்மையிலே நல்லா இருக்குது. ஜஸ்ட் நம்ம கிளிக் பண்ணி அதை நம்ம மேக்ஸிமைஸ் பண்ணி பார்த்துக்கலாம். பட் நல்லா கவனிங்க, ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஆர்ட் ஸ்டைலில் ரியலிசம் கொடுத்துருந்தோம், பட் நமக்கு வந்திருக்கிறது என்னமோ ஒரு வாட்டர் கலர் பெயிண்டிங் தான். காரணம் என்னென்னா, நான் கொடுத்த ப்ராம்ப்டில் வாட்டர் கலர் பெயிண்டிங் அப்படிங்கிறதா மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஓகே, ஸோ இந்த ப்ராம்ப்டில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் இங்கே என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் ப்ரைமரியாக உங்களுக்கு ஜெனரேட் ஆகும். இல்லை வாட்டர் கலருக்கு பதிலாக ரியலிஸ்டிக்கான ஒரு பெயிண்டிங் தான் தேவைன்னு நம்ம கொடுக்கும் போது இப்போ நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி அந்த இமேஜ் பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக ஜெனரேட் ஆகும். ஸோ சேம் ப்ராம்ப்ட் தான், பட் ஒரு வார்த்தை மூலியமாக இங்கே ஏகப்பட்ட சேஞ்சஸ் பார்த்திங்கன்னா நடந்திருக்கு. ஸோ அதனால் நம்ம கொடுக்குற டெக்ஸ்ட் ப்ராம்ப்டும் அண்ட் ஆர்ட் ஸ்டைலும் எந்த அளவுக்கு திங்க் ஆகுது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருங்க. மற்றபடி எந்த இமேஜ் நமக்கு வேணுமோ ஜஸ்ட் நம்ம அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் நாம் செலக்ட் பண்ண இதே ரெசல்யூஷனில் பார்த்தீங்கன்னா அது பிளேஸ் ஆகும், ஐ மீன் சேவ் ஆகும். ஸோ இப்போ ஒரு ப்ராம்ப்டை என்டர் பண்ணியிருக்கிறோம். பட் இந்த வாட்டி எந்த விதமான ஸ்டைல் வேணுங்கிறத பெருசாக இங்கே நம்ம மென்ஷன் பண்ணலை, அதுக்கு பதிலாக ஆர்ட் ஸ்டைலை ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அது சிஜி பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தேவை. ஜஸ்ட் நம்ம ஜெனரேட் பண்ணலாம். பட் அதுக்கு முன்னாடி நமக்கு தேவையான இமேஜ் சைஸ், ரெசல்யூஷன் இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்றதை மென்ஷன் பண்ணிவிட்டு அண்ட் பர்ஃபெக்டாக நம்ம என்ன பண்ணலாம், ஜெனரேட் பண்ணிக்கலாம். ஸோ சிஜி ஸ்டைல் பேஸ் பண்ணி நமக்கு பார்த்திங்கன்னா ரிசல்ட் இப்படி இருக்குது. ஜஸ்ட் நம்ம இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். பட் இன்னும் ஒரு வாட்டி நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஜஸ்ட் வந்து நமக்கு எப்படி தேவைன்னா ரியலிசம் அந்த ஆர்ட் ஸ்டைலை பேஸ் பண்ணி தேவை. ஸோ அப்போ நமக்கு அந்த டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா தெரியும். ஓகே, ஸோ ரிசல்ட்டில் நல்லாவே பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் இருக்குது. ஜஸ்ட் நம்ம இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். பட் இப்போ என்ன விஷயம்னா, ஒரு சப்ஜெக்டோட இமேஜை நாம் என்ன பண்ண போகிறோம், அப்லோட் பண்ணி அதிலிருந்து நமக்கு தேவையான ஒரு சில மாற்றங்களை நம்ம ப்ராம்ப்ட் மூலமா கொடுத்து நம்ம ஜெனரேட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அப்லோட் இமேஜ் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஜஸ்ட் நம்ம கிளிக் பண்ணி ஒரு சில சப்ஜெக்டோட இமேஜை நான் என்ன பண்ணுறேன், உள்ளே கொண்டு வரேன். ஓகே, உதாரணத்துக்கு இந்த இமேஜை நம்ம எடுத்துக்கலாம். நல்லா கவனிங்க, இந்த இமேஜ் நமக்கு எப்படி வேணுங்கிறத இங்கே தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ எனக்கு வந்து ஒரு சைல்டு ஃபேஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ அப்போது சைல்டு ஃபேஸ் நம்ம என்ன பண்ணலாம், மென்ஷன் பண்ணிடலாம். அண்ட் ஹாப்பி ஸ்மைல். ஸோ இதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் என்ன ஆர்ட் ஸ்டைல் நமக்கு தேவை. ஓகே,
ஆனிமேவா இல்லை ஆயில் பெயிண்ட் தேவையா இல்லை ரியலிசம் தேவையா, பட் நமக்கு இந்த வாட்டி ஆயில் பெயிண்ட்டாக பார்த்தீங்கன்னா தேவை. ஸோ ஜஸ்ட் நம்ம ஜெனரேட் பண்ணலாம். ஆஸ் யூஷுவல் ரெசல்யூஷன், இமேஜ் சைஸ் இதெல்லாம் கரெக்டாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தோம்னா நமக்கு ரிசல்ட் நல்லாவே பார்த்தீங்கன்னா ஜெனரேட் ஆகும். ஸோ நமக்கு ஆஸ் யூஷுவல் இந்த லேண்ட்ஸ்கேப்பை தான் பார்த்தீங்கன்னா தேவை, ஜெனரேட் பண்ணிக்கலாம். ரிசல்ட் ரொம்பவே மேஜிக்கலாக பார்த்தீங்கன்னா இருக்குது, பட் இன்னும் கொஞ்சம் நம்ம என்ன பண்ணலாம், வேறு ஸ்டைலை மெயின்டைன் பண்ணலாம், லைக் ரியலிசம் பேஸ் பண்ணி நம்ம எடுக்கலாம். ஸோ அப்போ எப்படி நமக்கு இன்னுமே ரிசல்ட் எந்த அளவுக்கு மேஜிக்கலாக வருது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, ஸோ ரிசல்ட் பர்ஃபெக்டாக பார்த்தீங்கன்னா இருக்குது, பட் என்ன விஷயம்னா உண்மையிலேயே நமக்கு இன்னும் மேஜிக்கலாக வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் இமேஜ், நமக்கு தேவையான இமேஜ் சைஸ் ரெசல்யூஷன் ஆர்ட் ஸ்டைல் இதெல்லாம் கொடுத்துட்டு இங்கே ரீப்ளேஸ் ப்ராம்ப்ட் கொடுத்து ரேண்டமாக ஒரு சில ப்ராம்ப்டை என்ன பண்ணுங்கள், ரீப்ளேஸ் பண்ணுங்கள், பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஜெனரேட் பண்ணி பார்ப்போம். ஸோ அப்போ இந்த ப்ராம்ப்ட்டுக்கும் நாம் கொடுத்த இமேஜுக்கும் அந்த சிங்க் ஆகி எப்படி ரிசல்ட் வருது அப்படிங்கிறது உண்மையிலே அன்எக்ஸ்பெக்டடாக பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓகே, ஸோ இந்த அப்ளிகேஷனில் ஏஐ ஆர்ட் ஜெனரேட்டரை தாண்டி நிறைய அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. உதாரணத்துக்கு ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணணுங்கிற பட்சத்தில் வீடியோ கேட்டகரிக்குள்ளே போனோம்னா அங்கே நமக்கு ஸ்க்ரீன் ரெக்கார்டர் பார்த்திங்கன்னா இருக்குது. ஜஸ்ட் நம்ம கிளிக் பண்ண உடனே நமக்கு ஃபுல் ஸ்க்ரீனை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு பார்த்தோம்னா ஸ்பேஸ் பார் கீ நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு செலக்டிவான ஏரியாவை மட்டும்தான் ரெக்கார்ட் பண்ணணுன்ற பட்சத்தில் ஸோ அப்போ நம்ம டார்கெட் ஏரியா நாமளே என்ன பண்ணலாம்னா ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேவா, இல்லை எனக்கு ஃபுல் ஸ்க்ரீன் தான் வேணுங்கிற பட்சத்தில் ரொம்ப சிம்பிள், ஜஸ்ட் நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன் ரெக்கார்டரை நீங்கள் மறுபடியும் கிளிக் பண்ணும்போது ஸ்பேஸ் பார் கொடுத்து ஃபுல் ஸ்க்ரீனையும் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணலாம். அண்ட் மற்றபடி மேலே நமக்கு ஒரு சில கண்ட்ரோல்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ உங்களுக்கு டெஸ்க்டாப்போட ஆடியோ எந்த ரெக்கார்ட் பண்ணணும் அண்ட் என்ன மைக்கிலேருந்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ண விரும்புகிறீங்க, வெப்கேம் வேணுமா அப்படிங்கிறது எல்லாத்தையும் இங்கே நீங்கள் என்ன பண்ணலாம், மென்ஷன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, மற்றபடி உங்களுக்கு இந்த டூல்ஸ் எல்லாம் இங்கே தான் இருக்க போது, வேணும்னா இங்கேருந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அண்ட் ஸ்டாப் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. ஒன்ஸ் நீங்கள் ஸ்டாப் பண்ண உடனே பார்த்தோம்னா ஆஸ் யூஷுவல் அந்த லொக்கேஷன் பார்த்திங்கன்னா நமக்கு பாப்அப் ஆயிரும். அண்ட் ஈவன் ஆடியோ குரூப்பில் ஸ்பீச் டு டெக்ஸ்ட் ஆப்ஷனும் பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ நமக்கு எந்த ஸ்பீச் ஆஸ் அ டெக்ஸ்ட்டாக வேணுமோ, ஸோ அது ஒரு ஆடியோவாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு வீடியோ ஃபைலாக இருந்தாலும் சரி ஜஸ்ட் நம்ம இங்கே அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நாம் ஒரு ஆடியோ ஃபைல் தான் பார்த்தீங்கன்னா நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். ஸோ நம்ம இம்போர்ட் பண்ண ஆடியோ ஃபைலோட ப்ரிவ்யூ இருக்குது. அண்ட் மேலே நமக்கு டெக்ஸ்ட்டு ஜெனரேட் ஆக போகிற டெக்ஸ்ட்டு என்ன ஃபார்மெட்டில் வேணும். ஓகே, ஸோ நமக்கு அந்த எஸ்ஆர்டி சப்டைட்டில் ஃபைலாக வேணுமா இல்லை பிளெயின் டெக்ஸ்ட் ஃபைலாக வேணுமா. ஸோ நமக்கு ஆஸ் அ பிளெயின் டெக்ஸ்ட் ஃபைலை தான் பார்த்தீங்கன்னா தேவை. அண்ட் ஆடியோவோட லாங்குவேஜ் என்னங்கிறத இங்கே நம்ம மென்ஷன் பண்ணிடலாம். ஒருவேளை டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் இந்த லிஸ்ட்டில் இல்லாத லாங்குவேஜ் அப்படிங்கிற பட்சத்தில் ஆட்டோ மென்ஷன் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் நமக்கு இங்கே இருக்கிறது இங்கிலீஷ் லாங்குவேஜ் தான். ஸோ இங்கிலீஷ் அப்படிங்கிறத கொடுத்துட்டு ஜஸ்ட் நாம் க்ரியேட் கொடுக்கலாம். ஒருவேளை நீங்கள் சேவ் பண்ணுற லொக்கேஷன் மாத்திரதா இருந்தால் டிஃபால்ட் லொக்கேஷன் வந்து மாற்றிக்க முடியும். ஓகே, ஜஸ்ட் நம்ம க்ரியேட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ கம்ப்ளீட்டாக எல்லா டெக்ஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. ஸோ ஜஸ்ட் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஹிட்பாவ் வீடியோ கன்வெர்ட்டர் அப்ளிகேஷனில் கன்வெர்ட்டிங் மட்டும் கிடையாது, ஏகப்பட்ட டூல்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஈவன் எடிட்டிங் ஆப்ஷன்ஸும் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் அதே மாதிரி இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கான அஃபிஷியல் லிங்க் பின்டு கமெண்ட்லேயும் அண்ட் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ நீங்கள் மேக் வெர்ஷன் யூஸ் பண்ணுறீங்கன்னா மேக், இல்லை விண்டோஸ்னா விண்டோஸ். ஜஸ்ட் நீங்கள் செட்டப் ஃபைலை நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் செட்டப் ஃபைலை டபுள் கிளிக் பண்ணி ரன் பண்ணாலே போதும். அண்ட் ஃபைனலாக இன்ஸ்டால் பண்ணிடலாம். அண்ட் ஃபைனலாக நமக்கு அப்ளிகேஷன் லான்ச் ஆயிரும். அண்ட் அதே மாதிரி இந்த ஏஐ பவர்டு அப்ளிகேஷனை நல்ல ஆஃபர் ப்ரைஸில் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான அஃபிஷியல் லிங்க்கும் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லையும் பின்டு கமெண்ட்லையும் பார்த்தீங்கன்னா இருக்குது. அண்ட் ஹிட்பாவில் இப்போ பேக் டு ஸ்கூல் ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. ஸோ இந்த ஈவெண்ட்டோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் அண்ட் பின்டு கமெண்ட்டில் இருக்குது, கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்த்த கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.